வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இப்போ தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்கிறோம். ஸோ இவங்களுக்காக தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இந்த உதவித்தொகையை எப்படி நம்ம வாங்கிறது, இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெறுறதுக்கு அவங்களுக்கான தகுதிகள் என்ன, அவங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, அவங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது குடும்பத்துடைய ஆண்டு வருமானம், அவங்க எங்கே அணுக வேண்டிய முகவரி, தேவையான ஆவணங்கள் என்னென்ன, அவங்களுக்கான உதவித்தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தொகுப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள், விண்ணப்பிக்க விரும்புவோர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். 30/9/2018 தேதிக்குள்ளே 5 வருடம் பார்த்திங்கன்னா அவங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு நிறைவடைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதில் உதவித்தொகை கிடைக்கும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். ரெனியூவல் பண்ணாமல் இடையில விட்டுருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இது கிடைக்காது. தகுதி, 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி தோல்வி அடைந்தவர்கள், +2 டிப்ளமோ இளங்கலை முதுகலை இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம். தனியார் இல்லைனா சுய வேலைவாய்ப்பில் எதுலேயுமே நீங்கள் ஈடுபடாமல் இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவித்தொகை கிடைக்கும். உங்களுக்கான வயது வரம்பு 40 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கணும். ஆதி திராவிடராக இருந்தீங்க அப்படின்னா 45 வயதுக்கு அதிகமாக இல்லாமல் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டு வருமானம், குடும்பத்தோட ஆண்டு வருமானம் மொத்தம் பார்த்திங்கன்னா 72,000க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதியும் கிடையாது, குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த உதவித்தொகையை நீங்கள் பெறலாம். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கான தேவையான ஆவணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய பேங்க் புத்தகம், உங்களோட அசல் சான்றிதழ்கள், சுய உறுதிமொழி ஆவணம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நான் இந்த அட்ரஸில் இருக்கிறோம், இந்த மாதிரி நான் வேலைக்கு போகல அப்படிங்கிறதுக்கான சுய உறுதிமொழி ஆவணம் வந்து உங்களோட கையெழுத்து போட்டு கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உங்களோட மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் எங்கே இருக்குதோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உதவித்தொகை வேணும் அப்படின்னு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். உதவித்தொகை விவரம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாதம் வந்து உங்களுக்கு 200 ரூபா உதவித்தொகை கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு நீங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா மாதம் 300 ரூபா, +2 இல்லைனா அதற்கு சமமான படிப்பு நீங்கள் படித்திருந்தீங்க அப்படின்னா மாதம் 400 ரூபாயும், பட்டதாரி இல்லை முதுகலை படித்திருந்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 600 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. உதவித்தொகையை கடந்த விடமே நீங்கள் விண்ணப்பித்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரெனியூவல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கான உங்களுக்கு உதவித்தொகை வரும். அந்த உதவித்தொகை வருவதற்கு நீங்கள் உங்களுடைய சுய உறுதிமொழி ஆவணம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, உங்களுடைய உதவித்தொகைக்கான நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரு, உங்களோட பேங்க் புக்கு, உங்களோட ஆதார் கார்டு நகல் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கணும். நீங்கள் ரெனியூவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான உதவித்தொகை வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த உதவித்தொகையை நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான உதவித்தொகையை கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த உதவித்தொகையை நீங்கள் மறக்காமல் விண்ணப்பித்து உங்களுக்கான உதவித்தொகையை நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்கள் நிறையா பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.